கர்ணி மாதா கோயில் மேற்கு இந்தியாவின் பீகானேர் மாவட்டத்தின் தலைமை இடமான பீகானேர் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தேஷ்னோக் என்னுமிடத்தில் அமைந்த துர்க்கை கோயிலாகும். இக்கோயிலை இலிக்கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. கர்ணி மாதா கோயிலில் ஏறத்தாழ 20,000 வழிபாட்டிற்குரிய கருப்பு இலிகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் மத்திய மற்றும் மேற்கு இந்திய பகுதி மக்களின் ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ளது. கோயிலின் கட்டிட அமைப்பு முகலாய கட்டிடக்கலை மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலையுடன் கட்டப்பட்டுள்ளது. பீகானேர் மன்னர் கங்கா சிங் என்பவர் இக்கோயிலை முதலில் கட்டினார். பக்தர்கள் கர்ணி மாதா கோயிலின் மூலவர் துர்க்கையை வழிபடுவதுடன் கோயிலில் குடிக்கொண்டிருக்கும் எலிகளுக்கு பிடித்தமான இனிப்பு பலகாரங்கள், பால் போன்றவற்றை உணவாக வழங்கி வழிபடுகின்றனர். மாதா கோயில் திருவிழா ஆண்டிற்கு இருமுறை நடத்தப்படுகிறது. முதல் பெரிய திருவிழா மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சித்திரை வளர்பிறை முதல் நாள் முதல் தசமி வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இரண்டாம் திருவிழா செப்டம்பர் முதல் அக்டோபர் நவராத்திரி காலத்தில் கொண்டாடப்படுகிறது. கர்ணி மாதா கோயிலின் வரலாறு. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் சித்தருக்காக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் துர்க்கையின் அவதாரம் என்று சிலர் கூறுகின்றனர். இறை பக்தியில் மிகுந்த ஆர்வமுடைய கர்ணி மாதா அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கேயே தவத்தில் மூழ்கி விடுவது வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு முறை இவரது தங்கையின் மகன் அங்கே ஒரு குளத்தில் குளிக்கும் போது அதில் மூழ்கி இறந்து விடுகிறான். அவன் உடலை கொண்டு வந்து, "அக்கா, கர்ணி மாதா முன் கிடத்தி என் மகனை காப்பாற்று" என்று கதறியுள்ளார். இதையடுத்து கர்ணி மாதா குழந்தையின் உயிரை திரும்ப கொடுக்கும்படி யமனிடம் கெஞ்சினாராம். ஆனால் யமனோ அந்த பையனின் ஆன்மா வேறு ஒரு உடலுக்கு கொடுத்து விட்டதால் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிரித்து விட்டார். இதனால் கோபமடைந்த கர்ணி மாதா, "இனி என் வம்சாவளியைச் சேர்ந்த யார் உயிர் போனாலும் அதன் ஆன்மா யாருக்கும் கொடுக்காமல் வேறு இடத்தில் பிறக்க வைக்காமல் இங்கேயே எலி உருவத்தில் பிறப்பெடுக்க வைக்க வேண்டும்" என கேட்டுக்கொண்டாராம். இப்படி பிறந்த எலிகள்தான் இங்கு கோயில் முழுவதும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கின்றன. 1538ஆம் ஆண்டு இந்த கர்ணி மாதா திடீரென மறைந்து தெய்வமாகி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து செல்கின்றனர். எலி குடித்த பால் பிரசாதம். இங்குள்ள எலிகளையும் கடவுள்களாக பார்க்கப்படுகின்றது. அதனால் எலிகளை பராமரிக்க, அவை அசௌகரியமாக இருக்க கோயிலில் ஆங்காங்கே சுவர்கள், கீழ்ப்பகுதி என பல இடங்களில் பெரிய ஓட்டை போடப்பட்டுள்ளன. இதில் எலி குடித்த பால்தான் இங்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. எலி அதிர்ஷ்டம். இங்குள்ள எலிகள் நம் மீது ஏறினால் அதிர்ஷ்டம் என நம்பப்படுகிறது. அதேபோல் வெள்ளை எலியை பார்த்தால் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகிறது. தங்க எலி. இங்குள்ள எலிகள் கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுவதால் யாரேனும் எலியை கொன்றுவிட்டால் அதற்கு பிராயச்சித்தமாக தங்கத்தினாலான எலியை கோயிலுக்கு வழங்குகின்றனர். இந்த பழக்கம் பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்றது.